ஹாய் கிரிகிரி, யாருங்க கிரிகிரி அப்படின்னீங்கன்னா நம்ம சாய்ராம். நீங்கள் வாவ் அவார்ட்ஸ் சாய் யூனோ அப்படின்லாம் கேட்பீங்க இல்லையா? நான் அவனை கிரிகிரின்னு தான் கூடுவேன். நான் எங்களுக்கு வந்து ஒரு 4.5 decades தான் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸு. பிளாட்ஃபார்ம்லேயே உட்காந்து வரவங்க போகிறோம்லாம் கலடா பண்ணினே இருப்போம், கலாய்ச்சினே இருப்போம். அப்பயே கலாய்க்கிறதுன்றது ஃபேமஸ் ஆகிடுச்சு. மெட்ராஸ் பாஷெல்லாம் ஓகேங்க. நான் மாமே சுகர்ரா ஒரு கப்பு டீ விட்டுங்கன்னா இந்த டகாய்ச்சி வேலைலாம் வேணாம் தேத்தா ஏ தாராந்து போடுவேன். இந்த மாதிரி ஒரு சப்போஸ் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் மெட்ராஸ் பாஷை ஒரு சப்ஜெக்டாக வந்தால் கண்டிப்பாக டீன் வந்து சாய் தான். அவன் எல்லாருக்கும் டீச்சர் தான் மெட்ராஸ் பாஷையில். பாட்டு திடீர்னு நாங்கள் வந்து ஏய் மச்சான் அவர் பாட்டு பாடுற அப்படின்னா என் மாமே ஒரு நான் மல்லிகைப்பூ கொடுத்தான் அப்படின்னு ஒரு பாட்டு பாடுவான். மச்சான் பாட்டு கொஞ்சம் கலாய் அப்படின்னா கொஞ்சம் நிலவு, அதுக்கு பதில் என்ன பண்ணுவான், கொஞ்சம் பருப்பு கொஞ்சம் சாதம் ஒன்றை சேர்ந்தால் பருப்பு சாதம் அப்படின்னு ஒரு பாட்டு பாடுவான். திடீர்னு என்ன பண்ணுவான், மச்சான் நிறைய விஷயம் பேசுறதுக்கு ஒரு பாட்டு இருக்குது. மலரே எங்கள் படத்துக்காக அழிப்பிட்டீங்க மச்சான், எனக்கும் டிக்கெட் வரலாம் மௌனமா யாரும் தெரியலையா? பரவாயில்ல வரலன்னா பரவாயில்ல மௌனமே, நான் நேராக பைக்கில் வந்துடுறேன் மச்சான் வேதம்மா இந்த மாதிரிலாம் கரெக்டாக பண்ணிடுமா. இந்த மாதிரி ஒரு எவர்கிரீன் ஹியூமரிஸ்ட்டு நான் லைஃப்பில் பார்த்ததே கிடையாது. அதாவது நாகேஷ் ஷோ, தேங்காய் சீனிவாசன், வி கே ராமசாமி இந்த கேட்டகரி, அந்த லெவல் ஆஃப் ஹியூமரு. எனக்கு தெரிஞ்சு சினிமாவில் வந்து ஒரு பெரிய வெரி பேட் மிஸ்ன்னா சாயை வந்து காமெடினா எடுத்துக்காதது சினி ஃபீல்டில் ஒரு பெரிய மிஸ். அவன் என்ன தான் சிங்கராக இருந்தால் கூட எல்லா இன்டர்வியூலையும் இந்த பாஸ்கினால் தான் நான் ஆக்டர் ஆனேன்னு சொல்லுவான். சீரியஸ் ரோல்ஸும் எக்ஸ்ட்ராடனரியாக பண்ணுவான். ஆனால் சம்டைம்ஸ் வந்து முகத்தெல்லாம் அப்படி மூடி உள்ளுக்குள்ளே சிரிச்சுன்னு இருப்பான், வெளில பார்க்குறதுக்கு அழகிற மாதிரிலாம் இருக்கும். இந்த மாதிரி காமெடிலாம் பயங்கரமாக பண்ணுவான். மோஸ்ட் டேலண்டட் நான் பார்த்ததுலேயே. அந்த அந்த ஒரு எலக்வென்ஸ் இன் டாக்கு ப்ளஸ் டைலாக் பேசுகிற ஃப்ளோ அருவி மாதிரி கொட்டும். அது ஹியூமராக இருந்தாலும் சரி டைலாக் ஃப்ளோ எல்லாமே சரி. அண்டு நடுவில் ஹெல்த் இஷ்யூஸ்லாம் வந்த போது கூட ஃபுல்லாக ஜோக் அடிச்சுன்னு பயங்கர ஹைப்பர் பாசிட்டிவாகவே இருப்பான். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன வயசில் சிகரெட் கையில் வச்சுருந்தான், ஃபேமிலி ஃப்ரெண்ட் யாரோ என்ன இது நாங்கள் என்னென்ன தெரியல கையிலே இருக்குன்னா இந்த மாதிரி ஜோக்கெல்லாம் வந்து சத்தியமாக இயற்கையில் பிளட்லேயே இருக்கணும். ஸோ அந்த மாதிரியான சாய்க்கு அதாவது கிரிகிரிக்கு சூப்பர் டூப்பர் ஹெல்த். மினிமம் 100 இயர்ஸ் இருக்கணும் சிரிக்கிறதுக்கு, உலகத்தையே சிரிக்க வைக்கிறதுக்கு. வாவ் கிரிகிரி.